Hello friends, welcome back to SK Aqua. Guys, we are going to clean the tank. So, we are going to clean the magnet scrubber and front glass and clean the water change. So, we are going to clean the tank and park and aqua. We are going to clean the video clips. So, we are going to clean the left algae and then right. So, we are going to clean the algae. So, we are going to clean the algae. So, we are going to use a special tool. So this is the Ista 3-in-1 Smart Maintainer. This is the 3-in-1 close up la paarengale onnu vandu paadina blade irukku actually onnu vandu blade idu vandu rubber wiper and idu vandu paadina sponge irukku. So idu nama 360 degree tilt panni nama vandu wipe panikalam. So andha maari kuduthirukanga sponge mattum dhaan idala nama straight ah vachi glass vandu paadina sorandra maari dhaan irukum. And ரெண்டு இதுவும் வந்து கொடுத்திருக்காங்க எதுக்குனா நம்ம வந்து ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணா பண்ணிக்கலாம் டிகிரீஸ் பண்ணாலும் வந்து பண்ணிக்கலாம் நம்ம டாங்க் சைஸ் கேத்த மாதிரி சரிங்களா இது ரொம்ப வந்து யூஸ்புல்லா இருக்கும் மரிங்க மட்டும் இல்ல பிளான்ட் அக்வாரியம் அண்ட் சில ஃப்ரெஷ் வாட்டர் வாட்டர் நீங்க எந்த அக்வாரியம் வச்சிருந்தீங்க அப்படினாலுமே நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைய சில பெரிய பெரிய டாங்க்ல வந்து பாத்தீங்கனா கைய எட்டாது சோ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி நீங்க ஸ்மார்ட் மெயின்டனர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் சோ இது வந்து பாத்தீங்கனா இஸ்டா சோ அந்த பிராண்ட்ல இருந்து நமக்கு வந்து ப்ராவைட் பண்ணிருக்காங்க சோ வாங்க இது எப்படி இருக்குன்னு பாத்துறோம் அது மரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கனா கோர்லன் அலர்ஜிலாம் வந்துருச்சு அப்படினா அது நீங்க ஸ்க்ரப்பர்லாம் ஸ்க்ரப்பரோ இல்ல ஒரு மேக்னஸ் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சீங்க அப்படினா கூட வந்து போவே போவாது நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி நீங்க ஒன்னு கேட்கலாம் பிளேட் யூஸ் பண்ணா டேங்க் கிளாஸ் ஸ்க்ராட்ச் ஆகுமா அப்படின்னு அது நீங்க கரெக்டா வந்து சர்ஃபேஸ்ல வச்சு நீங்க கரெக்டா வந்து ஸ்க்ராப் பண்ணோம் அப்படின் கேஸ் அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு நீங்க டில் பண்ணி நீங்க ஸ்க்ராப் பண்ணீங்க அப்படினா வந்து கண்டிப்பா வந்து ஸ்க்ராட்சஸ் ஆக தான் செய்யும் ஆனா மோஸ்டா நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படினா வந்து ஸ்க்ராட்ச் வந்து ஆகாது சரிங்களா ஸ்க்ராட்ச் பிளேட் யூஸ் பண்ணாலும் ஸ்க்ராட்ச் வந்து ஆகாது சோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் நீங்க யூஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு சரிங்களா நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது சோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீங்க பழகிட்டீங்க அப்படினா வந்து அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க அல்ட்ரா கிளியர் கிளாஸ் ஆனாலும் சரி நார்மல் கிளாஸ் ஆனாலும் சரி நீ தாராளமா வந்து இந்த பிளேட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிடலாம் சோ நமக்கு வந்து இது எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து மாட்டிக்கலாம் சோ எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து இந்த ஒரு ஹேண்டில் நல்லாவே போதும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீனா வைப்பர்லாம் கிடையாது பிளேட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் சோ பிளேடுக்கு வந்து ஒரு க்ளோசர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க சோ பசங்க யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க கையில பிளேடுனா கொஞ்சம் ஷார்ப்பா இருந்த மாதிரி தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குட்டி பசங்க வச்சுட்டு இந்த வேலையை பார்க்காதீங்க பக்கத்தில் வச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிளேட் வந்து ரெடி நம்ம ஒயிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஷேவிங் பண்ணுற பிளேட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த லப்பர் வந்து எதுக்குன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டேங்கோட ஃப்ரெண்ட் கிளாஸை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு நம்ம சால்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது காஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கரை மாதிரி தெரியும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேங்க் கிளாஸ் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி நீங்கள் ஒயிட் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து க்ளீனாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வைப்பரு அதுவும் மனசில் இருக்குங்க இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாஞ்சு தான் நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு ஸ்பாஞ்ச் ஆகலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ இந்த இது மட்டும் வந்து தனியாக கழட்ட போகிறேன் ஸோ இந்த பிளேடை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்து இந்த காலம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட்டாக அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியுதா இங்கே தெரியுதுங்களா இந்த இடத்துல சும்மா நேரம் 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 ஃபுல்லாக வந்து சால்ட் தான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ சிலிகான் க்ளூ இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஏதோ ஏனத்தனம் பண்ணிடாதீங்க க்ளூ போட்டுருச்சுன்னா வந்து அவ்வளோதான்
சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா நல்லா க்ளீனாக ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸும் இருக்கும், 4 காலம்ஸுமே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தான் வந்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச் இருக்கும், அதாவது இவ்வளோ தான் ஹைட்டு. ஸோ 20 இன்ச் லென்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 and 1/2 feet ஹைட் இருக்க டேங்க்கு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராப்பர் வச்சு, மல்டி ஸ்க்ராப்பர் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், இது மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஸ்டோரில் வந்து கீப் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, இப்போ நான் அந்த ஆல்ஜி எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி டேங்கோட வாட்டர்லேயே விட்டுட்டேன், டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பறந்துட்டு இருந்தது, அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ருக்கோம், முக்காசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸ்க்கு போயிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஸ்க்ராப் பண்ணி தண்ணியில் விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூமே கிடையாது. திருப்பி ஏன்னா நான் ரிட்டர்ன் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டிசி பம்ப் போட்டிருக்கேன், இப்போ ராருக்கு 2000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வரதுனால இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் க்ளீன் வந்துடும். அவ்வளோதான் க்ளீனிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மரின் டேங்க் க்ளீனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை விட டபுள் மடங்காக தான் இருக்கும். ஸோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டேனா இனி போயிட்டு சாக்ஸை வாஷ் பண்ணிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் வாங்க, இவ்வளோ பண்ணிட்டோம் அது பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதுவுமே வந்து பண்ணிடுவோம். ஸோ கைஸ் இந்த ஃபில்டர் சாக்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த கலெக்ஷன் கப், ஸ்கிம்மரோட கலெக்ஷன் கப்பு. ஸோ இது வாஷ் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ஓ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ டிஐ வாட்டர் தான் இது. ஸோ இதை பற்றி நான் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஐனைசேஷன் 0 TDS வாட்டர் யூஸ் பண்ணுறது மூலியமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சால்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டாப் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஐ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் நீங்கள் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்ஓடிஐ நீங்கள் வந்து ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா டிஐனைசேஷன் பண்ண வாட்டரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகிடும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ டிஐ வாட்டரில் வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வே மேக்கர் தேவை, நம்ம மெயின் டேங்கில் வே மேக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் உள்ளே வச்சு ஒட்டிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து எப்பயும் போல் வந்து ஆன் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே ஆன் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்டு பக்கெட், நான் இப்போ யூஸ் பண்ண சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம், இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ லான்ச் ஆன ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபேமஸ் ஆச்சு இந்த சால்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ நானுமே வந்து இதாக யூஸ் பண்ணுறேன். நிறைய ஆபீஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சால்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ்டு மேக்ரோ ப்ரோபயோட்டிக் சால்ட் சரிங்களா. ப்ரோபயோட்டிக்னா ஒன்றும் கிடையாது, பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ப்ரோபயோட்டிக் சால்ட்டுன்னு சொல்கிறது. குட் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இவங்க கொடுக்குற எல்லா சால்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோபயோட்டிக் தான் இருக்கும். அண்ட் தென் எல்பிஎஸ் எஸ்பிஎஸ் மிக்ஸ்டு அண்ட் தென் மேக்ரோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வெப்சைட்லேயுமே நான் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். சின்ன டப்பா தான் நானே வாங்கியிருக்கேன், நான் ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டு. ஸோ சின்ன கப்பை எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப அப்படியே டம்ப் பண்ணிடாதீங்க. வாட்டர் கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சால்ட் ஒழுங்காக கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்கணும், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வந்து போடணுமே. இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.022 அந்த கிராவிட்டி வர வரைக்கும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், ஹைட்ரோமீட்டர் வச்சு இஷ்டத்துக்கு போட்டு அப்புறம் திருப்பி நல்ல தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கரையட்டும், நம்ம கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம செக்கிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்டு எப்பயுமே சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பேக் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி பக்கெட்லாம் சால்ட் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் டைட் பேக் பண்ணி சேஃபாக வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைட் பேக் பண்ணலை அப்படின்னா வந்து சால்ட்டு கல்லு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சால்ட் வந்து ஒழுங்காக கரையாது. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து டைட் பேக் பண்ணிடுங்க, ஒரு 5 மினிட்ஸாக அது ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அண்டு காய்ஸ் ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து கிளாரிட்டி வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து ஹைட்ரோமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். 1 second. ஸோ நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது தான், சால்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.024 இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா மெயின் டேங்கில் வந்து 1.021 தான் இருக்குது, நான் செக் பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஆட் பண்ணி நான் என்னோடய மெயின் டேங்கில் வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நான் பக்கெட்லேருந்து வேக்யூம் பண்ணி ரிட்டர்ன் செக்ஷன் பம்பில் வந்து ஊற்றிடுவேன். ஸோ ரிட்டர்ன் பம்ப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் டேங்க்கு வந்து போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் வாட்டர் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிம்பிளாக நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணலாம் சரிங்களா. கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் பண்ணணும், புது தண்ணி வந்து எக்காணத்துக்கொண்டு மீடியாவுக்கு வந்து போயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பம்ப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா.
வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டேங்க் கிளாஸ் வந்து நல்லா வைப் பண்ணிடுவாங்க. ஒரு வெட் கிளாத் அந்த மாதிரி வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வைப் பண்ணிட்டு இதுல வந்து இதுல வந்து ரப் பண்ண ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான், இது ஒன்றும் பெரிய கான்செப்ட் இல்லை. ஸோ அப்படியே காஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விளாலையாக இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பெருசாக வரும், பட் இது சின்னதாக தான் இருக்குது. பெருசாகவும் தனியாகவும் பெருசாகவும் வந்து வருது ஆக்சுவலாக. அதான் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ டேங்கோட கிறிஸ்டல் க்ளீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் மோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் காலையில் தான் நானே ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி நான் இப்போ நான் வந்து போடுறேன். இந்த லாஸ்ட் இந்த வீடியோ எண்ட்லேயே வந்து இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.